கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பகுதிகளில் ஓ பன்னீர்செல்வத்தை கோமாளி என சுத்தரித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் 2504 பொதுக்குழு உறுப்பினர்களும் அதிமுக தலைமைக் கழகமும் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் ஓபிஎஸ் நீக்கத்தை உறுதிப்படுத்திய போதும் இரட்டை இலை சின்னத்தை பற்றி பேச அவருக்கு தகுதி இல்லை என விமர்சித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக தொண்டர்கள் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். இதனை கண்டித்து ஓபிஎஸ் தரப்பினர் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மதுரை சித்திரை திருவிழாவில் பக்தர்களுக்கு காவலர் ஒருவர் விசில் வீசிய நிகழ்வு அரங்கேறியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று வண்டியூர் அருகே உள்ள தேனூர் மண்டபத்தில் மண்டூகு முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மண்டபம் அருகே குவிந்தனர். வியர்க்க விறுவிறுக்க நின்றிருந்த பக்தர்களுக்கு காவலர் ஒருவர் தான் கையில் வைத்திருந்த விசிறியால் விசிறிவிட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அறம் வளர்த்த நாயகியுடனாகிய ஐயாரப்பர் கண்ணாடி பல்லக்கில் எழுந்துவிட்டார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐயாரப்பர் கோவிலில் கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய திருநாளான சப்தஸ்தான பெருவிழாவையொட்டி ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாகியுடன் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகையுடனும் வெட்டிவேர் பல்லக்கில் மேளதாளங்கள் முழங்க ஏழூர் புறப்பட்டார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் முதியோர் உதவித்தொகை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி பொட்டியம்மாள் என்பவரது வீட்டிற்கு சென்ற ஒரு மர்ம நபர் முதியோர் உதவித்தொகை வாங்கிக் கொடுக்க போட்டோ எடுப்பதாக கூறி கழுத்தில் இருந்த 2.5 சவரன் நகையை திருடிச் சென்றதாக தெரிகிறது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் விவரங்களை கைப்பற்றி மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர்.